ஆர்ஆர்பியோட கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல ஸ்லாட் டூ கஷ்டமா இருந்துச்சா ஸ்லாட் ஒன்னை கம்பேர் பண்றப்ப? ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி 2.0 லான்ச் வந்து டூஸ்டே 11 மணிக்கு இருக்கு. சர்ப்ரைஸ் கிஃப்டோட லைவ் வந்துருங்க, 11 மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ கோர்ஸ் புக் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, இப்போ லைவில் வந்து ரிவ்யூவாக பார்க்குறீங்க, டெலிகிராம்லலாம் மெசேஜ் பார்க்குறீங்க, எல்லாருமே 70 போட்டிருக்காங்க, ரீசனிங்கில் 40 போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா அட்டம் பண்ணால் தான் அவங்க கண்டிப்பாக காலே பண்ணுவாங்க கரெக்டாக. இப்போ நிறைய பேர் வந்து நீ நினைக்கிறீங்க நான் 65 தான் போட்டிருக்கேன், 60 தான் போட்டிருக்கேன், எனக்கு வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வீடியோவில் பார்க்குறவங்களாம் 70-75 ரீசனிங்கில் 40 பாயிண்ட்ஸில் 35 சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு 10% தான். பட் நமக்கு வந்து கட் ஆஃபோ வேகன்சி வந்து லாஸ்ட் இயரோட நமக்கு அதிகமாக தான் இருக்குது. அந்த 64-65 ஸ்லீப்பர் செல் மாதிரி காலே பண்ண மாட்டாங்க, ஒளிஞ்சே தான் இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாட் டூவில் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸில் வந்து டஃப்பாக தான் இருந்திருக்கு, அந்த ராங் நம்பர் மட்டுமே ஈஸி, சிம்பிளிஃபிகேஷனுமே இந்த மிக்ஸ் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன்லாம் வந்து ரூட்லாம் வச்சுருக்கோம்னா கால்குலேட்டிவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியுமே டிஐயுமே கால்குலேட்டிவாக தான் இருந்துச்சு. ஒரு டிஐ ஈஸி, ஒரு டிஐ வந்து நாங்கள் டச்சே பண்ணல சார், அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. அப்ளிகேஷன் சம்ஸுமே ஒரு 4 or 5 சில பேர் டச்சே ஒரு 2 or 3 தான் போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸில் வந்து ஆவரேஜாக வந்து 25 தான் போட்டிருக்காங்க ஸ்லாட் டூவில். ஸ்லாட் டூவில் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 34-33 போட்டிருக்காங்க. அந்த ஆல்ஃபாபெட் சீக்வன்ஸில் வந்து ஒரு 3 letter வரதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்லாட் டூ வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஆப்டி வந்து 25, ரீசனிங்கில் வந்து ஒரு 33-34 அந்த மாதிரி தான் போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அப்போனா ஒரு 60-65 தான் ஆவரேஜ் அட்டெம்ட்டாக இருக்குது. டாப்பர் விட்டுருங்க, அவங்கலாம் 70 போட்டிருப்பாங்க அப்படின்னா சொல்கிற மாதிரி அவங்களாம் ஒரு 2-5% தான் இருப்பாங்க. பட் இவங்களை தான் நம்ம பார்க்கணும். ஸ்லாட் ஒன் வந்து நமக்கு எப்பயுமே தான், உங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஸ்லாட் ஒன் வந்து ஒரு நிறைய பேர் ரீசனிங் 40 போட்டிருந்தாங்க, 35 அபோவ் போட்டிருந்தாங்க, பான்ஸுமே பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாட் டூ வந்து ஸ்லாட் ஒன் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கு. இன்னொருத்தர் இருக்கான் ஸ்லாட் 3, அவன் வேறு செய்வான். ஸோ யாருமே பயப்படாதீங்க, நார்மலைசேஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ அதனால் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு உங்கள் கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே வந்து இந்த எக்ஸ்பர்ட் கட் ஆஃப்லாம் கேட்குறீங்களையா, ஸோ சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் எப்போ போடுவீங்க. நீங்கள் நிறையா பேர் உங்கள் அட்டெம்ட்டை ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் டாப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 50 போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அது கரெக்டாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ண முடியும், ஆவரேஜ் டாப்பர் பிலோ ஆவரேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்க முடியும். ஸோ வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.